உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறோம். அதனாலதான் உங்ககிட்ட நாங்க பேசிட்டே இருக்கோம். சொல்லக்கூடாது. நான் பேசுறதுக்கு எனக்கு டைம் கேட்டுட்டுதான் உங்ககிட்ட பேசுறேன். உன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் பேசுறதுனாலதான் அது பிரேக் ஆகுது. முடிவு சொல்ல சொல்லு கேட்டுக்கோங்க. நீங்க ஒருத்தருக்காக நீங்க வந்து எல்லாரையும் கெடுத்துருவோம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒருத்தருடைய மென்டாலிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதானா நான் இன்னும் சொல்லணும்னா அவர் சொன்ன மாதிரி தான் இழுத்துக்கே போற மாதிரி இருக்கும். எல்லாரும் மென்டாலிட்டியும் நம்ம ஆட முடியாது. உங்களுக்கு நீங்க ஒரு சுயமா அவன் சொல்லி கேட்க தம்பியோ இவனோ நாலு பேர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எவ்ரிபடி வந்து இண்டிவிஜுவல் ஜட்ஜு தான். நீங்க கோரிக்கை சொல்லியிருக்கீங்க, அவனை வர சொல்லி சொல்லியாச்சு. கேம்பஸ்குள்ள பண்ணுங்க போராட்டம் தான் பண்ணிக்கோங்க சொல்லியாச்சு. சார் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் பண்ணிட்டு பண்ணணும் அப்புறம் கிளாஸுக்கு போட்டுங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோஆபரேட் பண்ணாம இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடாது. உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம். உங்ககிட்ட நான் பேசணுங்கிற அவசியமே இல்லை. கரெக்டா இருந்தா வாத்தியார் அஞ்சு மார்க் போடுவாரு, இல்லைன்னா முட்டை போடுவாரு. சட்டத்தை கேட்டா ரைட்டு, கேட்கலன்னா நாங்க கேஸ் போடணும். அப்படி நாங்க இருக்கிறோமா? உங்களுக்காக நாங்க பெண் பண்ணி வர்றோம்ல. அப்ப நீங்களே எங்களுக்கு விட்டுதான் அவனு இழுக்காதீங்க சார், சாட்டா முடியுங்க சார். ரோஸ் கட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அவருடைய அனுபவத்துக்கு அவர் பேசுறாரு. என்னுடைய அனுபவத்துல அவர் தனியா மாட்டாரு சொல்லுவேன் நான். தம்பிக்குள்ள இருக்கக்கூடாது. அதுக்கு லன்ச் தான் போயிட்டு இருக்கோம், உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு அவரு. அது மாதிரி சூழ்நிலை வரும் ஒருத்தருக்கும். அதனால நான் சொல்லிட்டா அவங்க ஏழு பேர் வந்துருவாங்க. டோன்ட் வரி, கோஆபரேட் பண்ணு. வேற ஒண்ணுமே இல்லை.